வணக்கம், நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்றைக்கான மணி சேமிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி 100 நாள் சேமிப்பில் 24வது நாள் சேமிப்பு. இன்றைக்கி என்னோட செலவுகளையும் சேமிப்பையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன செலவுகள்லாம் பண்ணேன், எவ்வளோ வந்து எனக்கு அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷேர் பண்ணுறதுக்காகவும் தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்றைக்கி போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர கண்டென்ட் ஒன்றா இருக்கும், ஆனால் அது அப்படியேவும் டைம் ஆகி எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால அந்த வீடியோ வந்து எனக்கு போடுறதே மறந்து போயிடும். சில நேரம் கூட என்ன யோசிச்சு வச்சோம் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமேவும் நான் ஒர்க்குக்கு போகிறதுனால தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒர்க்குக்கு போகிறது இம்பார்ட்டண்ட்டா இல்லை என்னோடய யூடியூப்பில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு டிசிஷன் என் கையில் கொடுக்கும்போது நான் வந்து என்ன முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு புரியும்னு நினைக்கிறேன், வேலையை விடுறதா இல்லை யூடியூப்பை விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரைஸ் வாங்கியிருக்கு. இங்கே வந்து இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் தான் கிடைக்கும். அக்காவே எடுத்தாச்சு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கி சாம்பிள் பார்த்ததுக்கு ஓகேவாக இருந்ததுனால ரைஸ் பாருங்கள், பச்சரிசி மாதிரியே இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா புளுங்கல் அரிசி, அது மாதிரிலாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்கத்து ஸ்டேட்டில் தானே இருக்கிறோம், இதுக்கே இப்படியா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணும்போது கிடச்சிச்சு. ஆனால் அதை வாங்கும்போதுமேவும் சாதம் வடித்தோம் அப்படின்னா ஊரில் வடிப்போம் இல்லையா, அப்படியேவும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அந்த ரைஸ் வந்து இங்கே இருக்கவே இல்லை. அரிசியை வடித்தாலும் சாதம் வந்து ஒன்று ரெண்டு உடையிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. இதே இது நேட்டிவ்ல இருந்தால் எல்லாமேவும் நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கும் இல்லையா. இதுக்காக தான் நான் நிறைய வந்து யோசிச்சிருக்கேன் நேட்டிவ்ல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அது மட்டும் வாங்கியிருக்கு. பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ண வேண்டியதுனால அதில் என்னென்ன கிடைக்குமோ அதை மட்டும் வாங்கியிருக்கிறேன். எப்போவுமேவும் வீட்டில் மாவு வந்து ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேருக்கும் இட்லி தான் நான் மேக்ஸிமம் வந்து கொடுப்பேன். இருக்கிற சட்னி மட்டும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். டெய்லி ஒரு வெஜிடபிள்லையேவும் சட்னி பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பண்ணி கொடுப்பேன். இல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமேவும் நான் இந்த மாதிரி ஹோல் உள்ள பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எதுக்காக அப்படின்னா மேலே வந்து தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து ஃபார்ம் ஆகும். இதே இது இந்த ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா மேலே ஃபார்ம் ஆகிற இந்த தண்ணி எல்லாமேவும் கீழே போயிடும். அப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து அழுகிற ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். இது பச்சை மிளகான்றது மட்டும் கிடையாது இல்லையா, கொத்தமல்லி இலையாக இருக்கட்டும் கருவேப்பிலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி தான் ஆகும். நம்ம ஒவ்வொரு தடவை பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது தண்ணியை உதறிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா எனக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமேவும் 15 நாள் வரைக்குமே வந்திருக்கு. கொத்தமல்லி இலை மட்டும் அதோட வந்து பழுப்பு நிறமாக மாறும் பார்த்துருக்குறீங்களா, எல்லோ இஷ்யா மாற ஆரம்பிக்கும். அப்படி மாறுற டயத்தில் வந்து நான் உடனே எடுத்து சட்னி பண்ணிடுவேன், எந்த ஒரு வேஸ்டேஜுமே பண்ண மாட்டேன். எதுக்காக இந்த தடவை பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உளுந்தம் பயிர் வந்து தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான். அப்பா வந்து உளுந்தம் களி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, சரி ஓகே வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம். வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ அத்தை இங்கே இருக்கிறதுனால ஒரு தடவை வாங்கி மிக்சியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால வாங்கியிருக்கிறேன். இதை ஆர்டர் பண்ணுறதுக்காக தான் பிக் பாஸ்கெட்டுக்கு போனது. இங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்லேயோ இல்லை டிமார்ட் இந்த மாதிரிலாம் போகும்போது அதோட பேரே என்ன சொல்லணும்னு தெரில, எப்படி அதை தேடி கண்டுபிடிச்சு வாங்குறது, அதனால பிக் பாஸ்கெட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. முந்திரி பருப்பு ஒரு 200 கிராம் வாங்கினேன். ஆர்டர் பண்ணும்போது அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவேன்னா. கீ என்னோட சேமிப்பு எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா ஆட் பண்ணுறேன், 10 ரூபாயா 2 10 ரூபாயா அப்படின்ற மாதிரி தான். இன்னொரு 10 ரூபா ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட சேமிப்பு வந்து 20 ரூபா. உங்களோட சேமிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னோட வே ஆஃப் சேவிங்ஸ் மெத்தடும் எக்ஸ்பென்சஸ் பண்ணுற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், என்னோடய வீடியோஸை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இட்லி தான். இட்லி பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இட்லி வந்து இவ்வளோ சாஃப்டாக வர்றதுக்கு எப்படி என்னோடய மெஷர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். காம்பினேஷனாக தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். ஏமா தக்காளி விற்கிற விலையில் உனக்கு தக்காளி சட்னியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதை தானே நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். அவங்க சாப்பிட்றதே 2 இட்லியோ 3 இட்லியோ, அதுவும் தக்காளியே இல்லாமல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எப்படி சாப்பிடுவாங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வர்றது எதுக்காக? உணவு உடை இருப்பிடும், இல்லை மிச்சம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்?
வீணாக்க மட்டும் கூடாது. என்னோட செலவு கணக்கை பார்த்துடலாமா? ஒரே வாரத்தில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. உடனே செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற நாட்களுக்கெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு புரியதான் செய்யுது. நீங்களே இப்படியா அப்படின்னு சொல்லி நான் தான் பட்ஜெட் போட்டேனே, என் பட்ஜெட் படி தான் எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறேன். ரைஸ் பக்குக்காக போன மாசமே நான் அமௌண்ட் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அது 671 ரூபா இருந்துச்சு. இந்த மாசத்தோட அமௌண்ட் வந்து 700 ரூபா. ரெண்டையும் சேர்த்து தான் ரைஸ் பேக் எடுத்திருக்கு. அதோட எக்ஸஸா வந்து ஒரு 79 ரூபா ஆயிருக்கு. அது இந்த மாசத்தோட பட்ஜெட்ல ஆட் ஆகும். நான் வந்து மந்த் எண்ட்ல க்ளோஸ் பண்ணும்போது எப்படி அப்படின்றது ஷேர் பண்ணுறேன். நான்வெஜ்ஜுக்காக 600 ரூபா ஆயிருக்கு, சிக்கன் வாங்கினோம் 1/2 kg. வெஜிடபிள்ஸ்க்காக 650 ரூபா ஆயிருக்கு. தக்காளி வெங்காயத்தை வச்சுட்டே ஒரு வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் தக்காளியேவும் இப்போ அதிகமான விலை இருக்கிறதுனால மத்த காய்கறியை தான் குறைச்சிட்டு தக்காளியை எப்பவும் போல தான் வாங்கியிருக்கிறேன். 2 கிலோ தக்காளி, 1 கிலோ பல்லாரி, 1 கிலோ உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு காய்கறி, இது எல்லாமே சேர்த்து 650 ரூபா ஆயிருக்கு. கிராசரிஸ்க்காக 741 ரூபா ஆயிருக்கு. பேஸ்கட்டில் ஆர்டர் பண்ணுறதுல சில டிராபேக்ஸும் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா, நம்ம ஆர்டர் பண்ணுற ஐட்டம் எல்லாமே போடும்போது இருக்கும், வீட்டுக்கு வரும்போது அதில் பாதி இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் அமௌண்ட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, அதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. திருப்பதியில் வந்து பிக் பாஸ்கட் பிரான்ச் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு சென்னையிலேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்காக 350 ரூபா ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னா, என் மாமாவுக்கு வந்து நெக் பெல்ட் ஒன்று வாங்கினோம், அதுக்காக 350 ரூபா ஆயிருக்கு. பர்சனல் கேர் எனக்கு ஒரு சோப்பு வாங்கணும், அதுக்காக 60 ரூபா ஆயிருக்கு. டோட்டலாக 4451 ரூபா ஆயிருக்கு. இதில் ரைஸில் உள்ள அமௌண்ட் வந்து இதில் கிடையாது இல்லையா, அப்போது 3000 ரூபா வந்து ஆயிருக்கு. எல்லாம் தேதி 10 தான் ஆயிருக்கு. இப்போவேவும் 4000 ரூபா வரைக்கும் செலவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில் வந்து 2000 ரூபா அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையுமேவும் என்னோட ஹோம் பட்ஜெட்டில் மிச்சம் பண்ணி மட்டும்தான் சேர்க்க முடியும். இத்தனைக்கும் நடுவில் சேவிங்ஸையும் பண்ணணும், எப்படி அப்படின்றத பார்க்கலாம். மந்த் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே தெரியும். தொடர்ந்து பயணிப்போம். இப்போ தான் புதுசாக உங்களோட எக்ஸ்பென்சஸை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னோட இந்த எக்ஸ்பென்சஸ் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி நான் செலவு பண்ணதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் சொல்லுங்க. அப்புறம் ஒருத்தங்க ஒரு நல்ல க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களோட சம்பளத்தில் வந்து எவ்வளோ சேவிங்ஸாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னோட சேலரி, என்னோட ஹஸ்பண்டோட சேலரி, ரெண்டு பேரோட சேலரியில் 50% மட்டும்தான் எங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பேலன்ஸ் இருக்கு இல்லையா 50%, அந்த அமௌண்ட் மொத்தத்தையும் எங்களோட கடன் அடைக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது கடன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெருசாக கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் என்னோட கடன் இவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து எப்போவுமே ஷேர் பண்ணுறது கிடையாது. என்றைக்கு நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேனோ அந்த நாள் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி இப்போது இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி.